check the mic and make sure it sound right, boys. ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ராம் போத்தினை நடித்து ஸ்மார்ட் சங்கர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த தெலுங்கு மூவியை இப்போ தமிழ் டப்டு பண்ணி சி தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். சரி, படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா கொலை பண்ணுற ஒரு ஆள். அப்படி இருக்க நம்ம ஹீரோ வந்து ஒரு அரசியல்வாதியை கொலை பண்ணிடுறாரு. என்ன தான் அவர் கொலை பண்ணாலும் அந்த கொலையை செய்ய சொன்னது அதுக்கு காரணம் யாராக இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ஆஃபீஸருக்கு தான் தெரியும். கடைசியில் அந்த ஆஃபீஸரும் இறந்து போயிடுறாரு. அந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இறந்து போன ஆஃபீஸரோட பிரெயினில் இருக்கிற அந்த மெமரியை நம்ம ஹீரோக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கடைசியில் இந்த கொலையை செய்ய சொன்னது யாராக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட இருவர் ராம்போத்தினி பண்ணிப்பார். அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சங்கர் அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிதி அவர்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சத்யதேவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அருண் அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நடினு பார்க்கலாம். படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமாக நிறைய படங்களை பார்த்த அந்த ஒரு மெயின் கான்செப்ட் தான் இருந்துச்சு. ஆனால் அதை ஸ்க்ரீன் பிளே எப்படி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு இடையில நிறைய எலமெண்ட்ஸை கொண்டு போயிருந்தாங்க. பிரெயின் மெமரி ஒரு கேரக்டர்ட்டு வந்து இன்னொரு கேரக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி சில எலமெண்ட் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி அப்படிங்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியாக இருந்தாலும் படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காத மாதிரி விறுவிறுப்போட தான் இருந்துச்சு. படத்தை இன்னும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மேக்கிங்கை சொல்லலாம். மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தெலுங்கு மூவி தான் பார்த்துட்டுருக்குமா இல்லை பாலிவுட் மூவி பார்த்துட்டுருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு பாலிவுட் டோனில் தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை இன்னும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆக்ட்ரஸை சொல்லலாம். ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் ராமோட கேரக்டர் பார்த்திங்கன்னா சங்கர் அப்படிங்கிற ஒரு ரவுடியாக தான் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஆட்டிடியூட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த ஆஃபீஸராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அந்த சீனும் சரி, அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி சத்யதேவாக இருக்கட்டும் இல்லை நிதி அவர்களாக இருக்கட்டும் அவங்களோட கேரக்டர் நீட்டாக பண்ணியிருப்பாங்க. படத்தை இன்னும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மியூசிக்கை சொல்லலாம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லும் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே. இதை தாண்டி படத்தில் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் லாஜிக் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக இருக்காது. சரி, படம் ஓவரால் அப்படி இருக்குது பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் மூவியில் வர இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி அடல்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த சினிமே கிடையாது, அதனால் யார் வேணாலும் பார்க்கலாம்.